இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் இடையிலான மொதல் ஓடிய மேட்ச்ல ஷாக்கிங்கா இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. மூணு மேட்சஸ் கொண்டு ஓடிய சீரீஸ்ல பங்களாதேஷ் டீம் 1-0 கணக்குல இப்ப லீடிங்ல இருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியாவுடைய தோல்விக்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் ரசிகர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது ஒருத்தர் மேலதான், அவர் தான் KL ராகுல். அவர் விட்ட ஒரு கேட்சால டோட்டலா மேட்சே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட இந்த ஸ்டன்னிங்கான கேட்ச். இந்த மேட்ச்ல ரிஷப் பண்றதுக்கு பதிலாக KL ராகுல் தான் விக்கெட் கீப்பரா இருந்தார். இந்தியன் டீமுடைய டாப் ஆர்டர் இந்த மேட்ச்ல டோட்டலா சொதப்பிடாங்க. ரோஹித் சர்மா, ஷிகர் தவன், விராட் கோலி எல்லோருமே சீக்கிரமா அவுட்டானாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்தியா சார்பில் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஆட்டினது KL ராகுல் தான். தனி ஒருவனா இந்த மேட்ச்ல பேட்டிங்ல அவ்வளவு சூப்பரா போராடினாரு. விக்கெட் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்க இன்னொரு பக்கம் அவர் தனியா நின்னாரு. 9வது விக்கெட் வரைக்கும் போராடின KL ராகுல் 70 பந்துகள்ல 73 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவுடைய ஸ்கோர் இந்த அளவுக்கு வந்ததுக்கே KL ராகுலுடைய ஆட்டம் தான் முக்கியமான காரணமாயிடுச்சு. நார்மலா KL ராகுல் ஓபனரா தான் வருவார், ஆனா இந்த மேட்ச்ல மிடில் ஆர்டரா வந்திருக்காரு. அதனால அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்க அதே KL ராகுல் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற மாதிரி ஆயிட்டாரு. அதாவது பேட்டிங்ல எந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஹீரோவா இருந்தாரோ ஃபீல்டிங்ல அப்படியே இந்தியாவுக்கு வில்லன் ஆயிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டு முக்கியமான ஹைலைட் தான் விஷயமா இருக்கு. ஒன்னு விராட் கோலியுடைய கேட்ச், இன்னொன்னு KL ராகுலுடைய டிராப்டு கேட்ச். இந்தியாவுடைய பவுலிங்கை ஃபேஸ் பண்ண முடியாம பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லோருமே திணற ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை தாண்டி லிட்டன் தாஸ் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு, ஆனா அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு ஷகிப் ஹசன். அவர் ஸ்டார்டிங்ல தான் நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு, பயங்கரமா இந்தியன் டீமுக்கு பிரஷர் கொடுத்தாரு. அப்ப வாஷிங்டன் சுந்தர் போட்ட ஒரு பந்தை வேகமா அடிச்ச போது விராட் கோலி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இந்த ஆட்டத்துடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. ஷகிப் ஹசனுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் பிரேக் லென்த் பால போட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா வந்த பால ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் பண்ணாரு. அப்ப விராட் கோலி கவர்ல இருந்தாரு, ஒரு ஸ்டன்னிங்கான கேட்ச் பிடிச்சாரு. எப்படி கோலியோட கேட்சை லிட்டன் தாஸ் பிடிச்சாரோ அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் விராட் கோலி நின்று அதே மாதிரி ஸ்டன்னிங்கான கேட்ச் பிடிச்சாரு. பங்களாதேஷ் இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லதா விளையாண்டாங்க. அதாவது 95 ரன்களுக்கு 4 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமா 136 ரன்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் போயிடுச்சு. கரெக்டான இடைவெளிகள்ல இந்தியாவுடைய பவுலர்ஸ் எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. இந்த மேட்ச் முழுக்கவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண KL ராகுல் கடைசி நேரத்துல தேவையில்லாம சொதப்பிட்டாரு. முக்கியமான கட்டத்துல 43வது ஓவர் போயிட்டு இருந்தது. அப்போ மெஹதி ஹாசன் ஏர்ல ஒரு பால் ஹிட் பண்ணாரு பாருங்க. அப்ப விக்கெட் கீப்பரான KL ராகுல் கேட்சுக்காக ஃபைனலுக்கு ஓடினாரு. அவர் அந்த கேட்சை ஈஸியா பிடிச்சி மேட்சை முடிச்சு வரணும்னு பார்த்தா கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. அந்த கேட்ச் டிராப் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க மெஹதி ஹாசனும் முஸ்தபி ரஹ்மானும். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பயங்கரமான சொதப்பல்கள், தேவையில்லாத நோபால், தேவையில்லாத ஓவர் த்ரோ, தேவையில்லாத மிஸ்ஃபீல்டு அப்படியே சொதப்பிட்டே இருந்தாங்க. KL ராகுலோட இந்த கேட்ச் டிராப்பை பார்த்து ரோஹித் சர்மாவே கடுப்பாயிட்டாரு. இந்தியாவுடைய தோல்விக்கு மொத்த காரணமும் KL ராகுலோட கேட்ச்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த கேட்ச் டிராப்பும் அப்படி காரணமாயிடுச்சு. அதை தாண்டியும் இந்தியாவுடைய ஃபீல்டிங்ல கடைசி நேரத்துல ப்ரெஷர் ஆகி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல விராட் கோலியோட இந்த ஸ்டன்னிங்கான கேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதே மாதிரி KL ராகுலோட இந்த டிராப்டு கேட்சும் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு கேட்சஸ் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அப்படியே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.